ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் ஃப்ரூட் ஜாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ட்ராகன் ஃப்ரூட், ஒரு கால் கப்பு சுகர் அண்ட் ஒரு சின்ன சைஸ் லெமன், ஹாஃப் ஸ்லைஸ் லெமன் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பிங்க் கலரில் இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட் தான். ஸோ அப்பிடைசிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப இதை எடுத்திருக்கேன். நடுவில் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பாதியாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக க்யூப் க்யூபாக நம்ம கட் பண்ணிக்கணும், விச் இஸ் ரொம்ப நமக்கு சீக்கிரமாக அதை வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீன்வைல் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி நான் சொல்லணும், இது வந்து ரிச்சின் நம்ம கால்சியம் இருக்குது, 8% ஆஃப் அயன் இருக்குது. அண்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் நம்ம அப்படியே சாப்பிட்றது இன்னும் பெட்டர், இந்த சுகர் ஆட் பண்ணாமல் இந்த ஜாம் எதுவும் செய்யாமல். ஆனால் சில பேரால் இதை சாப்பிட முடியாது, பிகாஸ் ரொம்ப சுகர் குவான்டிட்டி இதில் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால சில பேருக்கு இதில் இருக்கிற சீட்ஸ் பிடிக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஜாமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்டவ்வில் நம்ம வைக்க போகிறோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சின் அயன் இருக்குது, கெல்சியம்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு ரொம்ப டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு டயபெட்டிக் ரிஸ்கின் அது வந்து ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக் இருக்கவங்க கூட இதை டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு தி கேன் ஹாவ். அண்ட் இதை கன்சியூம் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வர்றதை கூட இது ரெடியூஸ் பண்ணும். இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப போன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். அண்டு இது வந்து ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டியில் சாப்பிட்டாலும் சரி, அதிக குவான்டிட்டியில் சாப்பிட்டாலும் சரி எதுவும் ஆகாது. இது வந்து ரொம்ப நம்ம உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அண்ட் ஸ்கின் க்ளோயிங்காகவும் இது யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்போ இந்த கட் பண்ண எல்லா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும், குட்டி குட்டி ஸ்லைசஸாக பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், பிகாஸ் இதிலேருந்தே தண்ணி நிறைய வரும். ரொம்ப நான் இதில் சுகர் கூட ஆட் பண்ணல, ஒரு 10 ஸ்பூன்ஸ் கிட்ட தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு போட்டுக்கிட்டால் போதும். இது ரொம்ப பெரிய பழம் அப்படிங்கிறதுனால இது எனக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும்னு தோணுச்சு, அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சின்ன சின்ன பழமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம், சுகரை கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண போகிறது இல்லை, 1 மந்த் இல்லை 2 மந்த் கிட்ட நம்ம இதை வச்சுக்கலாம், அது வரைக்கும் போதும். ஸோ இப்போ நான் எடுத்த சுகரை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதிலருந்தே வாட்டரியாக ஆகும், ஆஸ் யூஷுவல் சுகர் போட்டவுடனே அது தண்ணி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இதில் தண்ணி விட்டுடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதில் சில பேர் வந்து இதில் வந்து இந்த பல்ப் இல்லாமல் இருக்கணும், அந்த சீட்ஸ் எனக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். எனக்கு இந்த க்ரன்ச்சினஸ் அண்ட் இந்த பல்ப் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால, ஏன்னா அந்த ஃப்ரூட்டுக்கான ஒரு பேஸே இது தானே. ஸோ அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு தான் சுகர் போட்டு நம்ம ஜாமாக செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ இதுவுமே ஒரு வகையான இது, எப்படியோ அந்த ப்ரெட்டுக்குள்ளே இது எப்படியோ உள்ளே போயிடும், அதனால தான் இதை நம்ம செய்கிறது. ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கிட்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 80s கிட்ஸில் இந்த கிசான் ஜாம் அப்படின்னு பார்த்தாலே அந்த ரெட் கலர் ஃப்ளேவர் அப்படியே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போது வந்து வெளியே பேக்டு ஐட்டம்ஸ் யாருமே நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க விருப்பப்படலை. ஸோ அதனால் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கறது இது ரொம்ப குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை சாப்பிடுவாங்க. ஓ இப்படி தான் கட் பண்ணுவாங்களா, இப்படி தான் அதை செய்கிறாங்களா, நம்மக்கிட்ட நிறைய க்வெஷ்சன்ஸும் கேட்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒகேஷ்னலாக நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா இதை அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதிலேருந்தே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும், கொஞ்சமாக அப்படி திக்கன் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் பொங்கி வரும். ஸோ இதெல்லாம் அதை அடுத்தடுத்த ஸ்டேஜு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அது கொதிக்க ஆரம்பிக்கும், நல்லா அப்படியே மேலே பொங்கி பொங்கி வரும். இந்த கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பீலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு 1 மந்த் கிட்ட நம்மளால் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருந்தோன்னா. ஸோ இதை தாராளமாக கிட்ஸுக்கு கொடுக்கலாம்,
ரொம்ப சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திக்காக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நல்லாவே கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இதோட பதம் வந்து லைக் நம்ம ஒரு சின்ன சாசரில் எடுத்து ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஹாஃப் சைஸ் லெமனு சீட்ஸ் இல்லாமல் இதில் பொழிஞ்சு விட்டுறேன். இது எதுக்காகனா இந்த புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது சாப்பிடும்போது அந்த புளிப்பு அண்ட் நமக்கு ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம ஊற்றுறோம். இதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நமக்கு ஸ்வீட்னஸ்ஸே வேணும் அப்படின்றவங்களுக்கு கூட இதை அப்படியே சாப்பிடலாம், ஒன்றாகாது. இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு, இன்னும் கூட திக்காகணும். அப்போ தான் அந்த ஜாம் நம்ம ப்ரெட்டில் வைக்கும் போது அந்த ஜாம் ஃபீல் இருக்கும் நமக்கு. கரண்டிலேயே அப்படியே ஒட்டாது, அந்தளவுக்கு அது ரொம்ப திக்கன் ஆகிட்டே இருக்கும். நம்ம எதுவும் தண்ணி ஊற்றலை, எதுவும் ஊற்றலை. ஸோ இதை எப்படி செக் பண்ணலான்னா ஒரு ட்ராப் மட்டும் அதில் ஊற்றி விட்டு ஒரு சாசரில் ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம். இது அப்படியே வாட்டரியாக இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது, இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம அதை ஆஃப் பண்ணுறதுக்கானது. இது மாதிரி போச்சுன்னா நம்ம ப்ரெட்டில் அப்படியே அந்த ரெட் டிஷ் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அந்தளவுக்கு அது நல்லாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு, ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டரியாக இல்லாமல் இருக்கும், அதுக்காக இன்னும் கூட கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்த்தாக்கா நமக்கு ரொம்ப ஷேக்கன் ஆகாது, வாட்டரியாக இல்லாமல் இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட ப்ரெட்டில். இன்னும் பட்டர் அண்ட் ப்ரெட் திஸ் ஜாம் இது வந்து காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மாதிரி திக்கனாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கடைசியாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கொஞ்சம் ஆற விட்டுடணும். ஆற விட்டதுக்கப்புறமா தான் நம்மளால் அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டாம். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரு. ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால சில பேர் வீட்டில் இதெல்லாம் 1 மந்த்லேயே காலியாகிடும், 1 வீக்கில் கூட காலியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் இதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு ஈவினிங் டைமில் நம்மளால் சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம தாராளமாக இதை கொடுக்கலாம். ஒரு 4 o'clock அந்த மாதிரி நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ டைரெக்டாக நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை, ரெஃப்ரிஜிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து. ஸோ இதில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ரெடி டு ஹாவ் கன்சியூம் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், விச் இஸ் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நம்ம சாப்பிட போகும்போது இட் இஸ் வெரி குட் டு ஹாவ்ன்ற மாதிரி இருக்கும். நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஜாம், ஹெல்தியான ஜாம். சுகர் நமக்கு தேவையானது, நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நம்ம சமைச்சு கொடுக்க போகிற ஒரு பொருள். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப எம்மியான ஜாம். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் என்ஜாய் யுவர் ஈவினிங் ஸ்நாக் ஆர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.